உன்னால் அதான் செய்ய முடியும். அண்ணாமலை அதிரடி, அதாவது இந்த தருமபுரி எம்பி ஒருத்தர் இருக்காருல்ல, அதிமேதாவி, அதான் செந்தில்குமார்னு ஒருத்தர், அவர் வந்து சொல்றாரு அண்ணாமலை பேச்ச கேட்டா வந்து அப்படியே சிரிச்சுட்டே கடந்து போயிடுவாரான். உன்னால வேற என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும், ஒன்னும் செய்ய முடியாது. கேட்டு கேட்டு ஆட்டம் போட்டுக்கலாம், ஏதாவது ஒன்னா பேசிக்கலாமே தவிர வேற ஒரு ஸ்டெப்பு ஒரு ஒரு இன்ச்சு கூட காய் நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் பாயிண்ட் போய் பாயிண்டா வந்து எல்லாமே அண்ணாமலை ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காப்புல. மறுபடியும் நீங்க ஏதாவது வந்து அண்ணாமலை பத்தி வேணா பேசி பாருங்க, உங்க வண்டாவளத்துக்கு தண்டவாளத்துல ஏத்துறாரா இல்லைன்னு பாத்துருவோம். நீங்க என்ன திருமணம் பண்ணீங்களோ, திமுக திருமணம் பேசுறது எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்னென்ன திருமணம் பண்ணீங்க, எத்தனை திருத்தணம் வைக்கும், உங்க வண்டாவளத்து தண்டவாளத்துல சொல்லுவோம், என்ன பேசி பாருங்க. ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற காலமே அப்படித்தானே இருக்கு, எல்லாரும் சிரிச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. என்ன வந்து சிரிச்சு மழுப்புறது நிறையாவே இருக்குல்ல, மழுப்புறது இல்லைங்க, சிரிச்சே மழுப்புறது. ஏன்னா வெளியே வாய விட்டுனா மாட்டிக்கிறோம் கூட பயம். அதான் ஆர்எஸ் பாரதி கூட சொன்னாரு, எங்க தலைவர் அண்ணாமலை பத்தி பேசக்கூடாது இருக்காருன்னு. அப்படியா, அத உண்மை அது கிடையாது. ஏன் பேசக்கூடாது இருக்கிறாரு, பேசுனா எல்லாருடைய தண்டவாளத்துக்கு தண்டவாளத்துக்கு தூக்கி விட்டுறாப்புல. மணல் கலந்தவங்கல இருந்து கள்ளச்சாரம் காய்ச்சிட்டு உள்ள ஒன்னலானவங்கல இருந்து அத்தனை தான் எடுத்து போய் சொல்லிடுறாப்புல. அதனால விட்டா வந்து நமக்கே கூட ஆப்பு வச்சுருவாங்க, நமக்கு கூட பயம். அதனால அண்ணாமலை பத்தி பேச வேணாம் சொல்லியிருக்கிறாரு. நீங்க வேணா பேச வேணா பாருங்களேன். சவாலே விடுறோம், அண்ணாமலை பேசக்கூடிய கருத்து கூட எதிர்கருத்து பேசி பாருங்க. உங்களை தூக்கி மாட்ட வைக்கிறமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. திராவிட சித்தாந்தெல்லாம் மாறிப்போச்சு செந்தில், இப்போ திராவிடம்ங்கிறது பகுத்தறிவுங்கிறது அதெல்லாம் மாறிப்போச்சு செந்தில். இப்ப காலமே வேற, எம்பியாக தான் இருக்கலாம், அது திராவிட முன்னேற்றம் இருக்க வரைக்கும் தான் எம்பி. அது கூடி சீக்கிரம் திராவிட முன்னேற்றமே அழிஞ்சு மண்ணோட மண்ணுக்குள்ள போக போகுது. அந்த அளவுக்கு வந்து உங்க மேலாம் வந்து ஊழல் வழக்குகள்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? யார் மேல ஊழல் வழக்கு இல்லை? செந்தில் பாலாஜி மேல இல்லையா? ஆ ராசா மேல இல்லையா? கனிமொழி மேல இல்லையா? இப்ப இருக்க இளவல் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? மாட்டுவீங்கல்ல, மாசுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? லயனா எல்லாம் மாட்டுவீங்க. 2024 பாஜக அவங்க நிற்கும் பொழுது எத்தனை பேர் வந்து உள்ள போவீங்க, எத்தனை பேர் கழிவுங்க கணக்கு, அப்போ உட்காந்து அப்போ உட்காந்து செய்வீங்க நினைச்சு பாருங்க, அப்போ பொருத்தமா இருக்கும்.